ஹாய் கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பார்த்துட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து வேறு ஒரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு லெவலான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ டைட்டன் ஸ்கேர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஸ்கேர் வந்து ஸோ டோக்கன் கொடுத்து எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேறு லெவலான ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடட் பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேடட் பில்லில் வந்து ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டல் வந்துருக்கு, அதாவது டைனாமிக் டியோடைய அந்த மேல் பண்டல் இருக்குது. ஸோ டைனாமிக் டியோ ஈவெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்கும். ஸோ அந்த பண்டலுக்கு மேட்சிங்கான ஒரு மேல் பண்டல் வந்து ஸோ இந்த ஃபேடட் வியூவில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒர்த்தான பண்டல்லாம் வந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ டைமண்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்பின்ல வந்து நமக்கு இந்த மேஜிக் கியூப் டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த ஸ்பின்லையாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் வந்து நமக்கு இந்த கன் கிரியேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த 69 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு சிறப்பான அந்த கன் கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பின் வந்து ஸோ 99 டைமண்ட்ஸுக்கு வந்து அந்த பண்டல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ யூஸ் பண்ண தேவையே இல்லாத ஒரு ஷர்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்பின்ல வந்து டைமண்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ரெண்டு ஸ்பின் இருக்குது, இதில் அந்த பண்டல் கிடச்சிருமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸுக்கு வந்து இந்த டைனாமிக் டியோடைய அந்த மேல் பண்டல் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஒர்த்தான பண்டல்லாம் வந்து கிடையாது. ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த டைமண்ட்ஸையும் வந்து நம்மக்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும்னா ஒரு 1000 டைமண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பண்டல் வந்து எடுக்காதீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான பண்டலும் கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான வேஸ்ட் பண்டல் தான் இது. ஸோ அதனால் வந்து ஸோ டைமண்ட்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்னா அந்த ஃபேடட் பில் மட்டும்தான் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வந்து ஸோ இந்த பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ராயலில் வந்து ஸோ நமக்கு இந்த ஸ்கேர் கன் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட்டு ரொம்பவே வந்து ஒர்த்தான கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஸ்கேர் தான். ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்த கன் ஸ்கினுக்காக இருந்த ரேரு வேறு லெவல்லேன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரேரே வந்து குறைஞ்சிருச்சுனே சொல்லலாம். ஸோ இது வந்து திரும்ப வருமானு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து ஸோ இந்த லக்கி ராயல் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வெறும் 9 டைமண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பின்னுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து நமக்கு டைமண்ட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோக்கன் கொடுத்தும் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்ம சர்வருக்கு வந்தால் இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து பிடுங்குவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஒரு ரெண்டு ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ 9 டைமண்ட்ஸுக்கு வந்து சிறப்பான ரிவார்டை தான் கொடுத்தாங்க. சரி, அடுத்து வந்து 99 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு 10 ஸ்பின் வந்து நம்ம அட்டி டைமில் ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின்ல வந்து ஸோ எல்லாமே இந்த கேரக்டர் ஃபேக் போடு வேறு மாதிரி ரே பாய்ஸாப் ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தது. அப்படி என்னடா வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ அந்த டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து நம்ம டோக்கன் யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 2 டோக்கன் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஸோ அந்த டோக்கன் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பின்னுக்கு அதாவது ஒரு 10 ஸ்பின்னுக்கு வந்து ஒரே ஒரு டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு டோக்கன் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்க மாட்டேது. சரி, அப்படி இல்லைன்னா அந்த கன் ஸ்கின்னையாவது கொடுங்கன்னா அந்த பேட்டை கொண்டு கூட கொடுக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்பின் பண்ணுறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னே அவனை வந்து கொடுக்க மாட்டானோ. சரி, இதுலையாவது வேறு எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலருக்கான அந்த டோக்கன் தான் வந்து நமக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கன் ஸ்கின்னை கொடுத்துருக்கேன்னா அந்த டைட்டன் ஸ்கேர் தான் வேணும்னு இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய எதனா ஒரு கன் ஸ்கின்னை கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன், கொடுக்க மாட்டேன்றாலும். சரி, அடுத்து ஒரு 99 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயாவது எதனா கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலருக்கான அந்த டோக்கன் தான் வந்து கிடச்சிருக்கு. மீதி எல்லாமே கன் கிரியேட்டிவ்ஸ் அந்த கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே. ஸோ அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஒரே ஒரு 99 டைமண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ அதை கொடுத்து ஒரு 99 டைமண்ட்ஸ் கொடுத்து லாஸ்ட்டு ஸ்பின் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா விழுந்துடுச்சு. அப்படியே ஏதோ நமக்கு கிடைக்க போதான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓப்பன் பண்ணேன்.
ஸோ ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷனில் அந்த டோக்கன் கிடச்சிது, போடு வேறு மாதிரி. ஸோ அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கங்க்ராச்சுலேஷன் வந்து, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கேர் கன் ஸ்கின் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அதாவது டைட்டன் ஸ்கேர் கிடைக்கலனாலும் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கேர் ஸ்கின் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது இன்குபேட்டரில் வந்து தான் இதுதான் வந்து ஸோ லாஸ்ட்டு ஸ்கின்னாக இருந்தது. ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இன்குபேட்டர்லேயும் இதே 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா, ஸோ நாம் வந்து ரெண்டு எவல்யூஷன் ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லக்கி ராயில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து ஸோ ஒர்த்தான ரிவார்டு வந்து நம்ம எடுக்க முடியும்னே சொல்லலாம். ஸோ இந்த லக்கி ராயில் மூலயமா நம்ம சர்வருக்கு வந்ததுன்னா, ஸோ நம்ம சர்வருக்கு வந்து இந்த லக்கி ராயல் மூலயமா பார்த்தீங்கன்னா, ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸோ வேறு எதனா ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதாவது அதே டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து, ஸோ இந்த டைட்டன் ஸ்கேர் இல்லாமல் நமக்கு வந்து ஸோ வேறு எதனா அப்கமிங்கில் வரக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு இந்த லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கேமில் கொண்டு வருவாங்க. ஸோ இதில் வந்து அந்த டைட்டன் ஸ்கேருக்கு வந்து 30 டோக்கன்ஸு, ஸோ அடுத்து அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின்ஸ்க்கு வந்து 20, ஸோ அப்புறம் 15 சொல்லிட்டு ஸோ மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கன் ஸ்கினுக்கு மட்டும் 10 டோக்கன் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு ஸ்பின் பண்ணுறே போய் கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட வந்து 9 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டோக்கன் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸோ இன்னொரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம். ஸோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த டைட்டன் ஸ்கேர் நம்மளோட மெயின் அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட அந்த ஒர்த்தான ரேர் கன் ஸ்கின் வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ உங்ககிட்ட யாருக்கிட்டலாம் வந்து இந்தியன் சர்வரில் இந்த டைட்டன் ஸ்கேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு லக்கீரில் வந்து ஒரு வேறு லெவலான ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அடுத்த ஈவெண்ட் வந்து, ஸோ இப்போ தான் அந்த சர்வரில் கொஞ்சம் டைமண்ட்டை விட்டுட்டு வந்தோம், சரி இது வந்து போதாதரான்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வருக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த லக்கி ராயலில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடர் வீல் வந்திருக்கு, அதாவது ஃபயர் ஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டு. ஸோ ஓபி 32 அப்டேட்லேயே வந்து ஸோ இந்த எமௌண்ட் வர வேண்டியது. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இப்போ வரைக்கும் வரல, ஆனால் நிறைய சர்வருக்கு வந்து இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த சர்வருக்கும் இந்த எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமௌண்ட் வந்து பார்க்குறதுக்கே ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஃபயர் எஃபெக்ட்டில் வந்து ஸோ ஃபயர் ஸ்லாம்ன்ற நேமில் வந்து இந்த எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த எமௌண்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒரு 500 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த எமௌண்ட்டை எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸில் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9 டைமண்ட்ஸுக்கு வந்து ஸோ இந்த பேனர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, நினச்ச மாதிரி அதுதான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்பின்ல வந்து ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பேனருக்கான அவத்தார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறப்பாக வந்து நல்லாவே பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்ல அவத்தார், ஃபஸ்ட் ஸ்பின்ல வந்து பேனரு, செகண்ட் ஸ்பின்ல அவத்தார்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் சர்வரில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ இது வரைக்கும் டைமண்டே டாப் அப் பண்ணாத ஒரு பாட் அக்கௌண்ட்டில் வந்து ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கானோ. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னு செகண்ட் ஸ்பின்னில் தான் வந்து அதை கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அடுத்த ஸ்பின்னுக்கு வந்து 99 டைமண்ட்ஸு, இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா டைமண்ட்ஸ் கிடையாது. சரி இதுலையாவது கிடச்சிருமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தனா, ஸோ இதில் வந்து சிறப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் கிடையாது. இன்னும் ஒரு 3 ஸ்பின் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துட முடியும். ஸோ அதுக்கான டைமண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணனா ஸோ சோலி முடிஞ்சிடும். ஸோ இந்த எமௌண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபயர் ஸ்லாம்ன்ற அந்த எமௌண்ட் வந்து ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த OP33 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வந்துருவாங்க. அது டாப் அப் இவெண்ட்டாக இருக்கலாம், அப்படிலாம் வந்து ஸோ இதே ஃபேடட் பில் மூலயமா வந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன் சர்வரில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்கு அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வர சில ஒரு சில அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுனா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம தூரம் முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் எஃப். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.